ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உங்கள் எஸ்ஆர் சேனல். COVID-19 முடியல, அதுக்குள்ளே இன்னொரு ஒரு வைரஸா அப்படின்னு நம்ம எல்லாருமே பயமுறுத்துகிற ஒரு வைரஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த வைரஸோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேட் கியூ வைரஸ். இது நம்மளோட ICMR-ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி ஒரு வைரஸ் வந்து இந்தியாவில் வரப்போகுது. ஸோ எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இது COVID-19 மாதிரி கிடையாது, பிகாஸ் இது ரொம்பவே டேஞ்சரான ஒரு வைரஸ். இது ஆல்ரெடி 2014-லேருந்து 2017 வரைக்கும் இந்த வைரஸ் வந்திருக்கு. இதனால் அஃபெக்ட் ஆனவங்க 806 மெம்பர்ஸ் நம்மளோட இந்தியாவிலே இருக்கிறாங்க அப்போவே. ஸோ இந்த COVID-19-ல இன்னமும் அதிகமாக ப்ரிகாஷனோடு இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மளோட ICMR வந்து நிறையவே நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வைரஸை பற்றி நம்ம பார்க்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வைரஸ் வந்து எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மஸ்கிட்டோ மூலியமாக வருது. மஸ்கிட்டோவோட ஃபேமிலி என்னன்னு பார்த்தீங்கன்னா கியூலக்ஸ். கியூலக்ஸ் மஸ்கிட்டோ மூலியமாக தான் இது பரவுது. சைனாவில் பார்த்தீங்கன்னா பிக்லேருந்து பரவி இருக்கு. ஸோ இதோட ப்ரைமரி ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு வைரஸ் பரவுத்தாங்களோ அதுக்கு ஒரு ப்ரைமரி ஹோஸ்ட், அதாவது வந்து தன்னைத்தானே வளர்த்துக்கக்கூடிய ஒரு இடம் அதுக்கு தேவைப்படும். அதுதான் வந்து நம்ம ப்ரைமரி ஹோஸ்ட்னு சொல்லுவோம். செகண்டரி ஹோஸ்ட்ன்றது அதுக்கப்புறம் அதோட விருலன்ட்டை கொடிய விதமான தனத்தை காமிக்கிறதுக்காக ஒரு ஹியூமனியோ இல்லை வேறு எதனா ஒரு அனிமலையோ சூஸ் பண்ணும். அது எந்த அளவுக்கு டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு செகண்டரி ஹோஸ்ட்கிட்ட தான் காமிக்கும். அப்படி தான் இங்கேயும் நடக்குது. இதில் என்னென்னா ப்ரைமரி ஹோஸ்ட்ன்றது வந்து மஸ்கிட்டோவாக இருக்குது, அண்ட் செகண்டரின்னு பார்த்தோன்னா நம்மளோட ஹியூமன் பீன்ஸ். இது நார்மலாக மஸ்கிட்டோ உடம்புல இருந்து டெவலப் ஆகி ஹியூமன் பீன்ஸ்க்கு வந்தால் இது இதனால் கன்ஃபார்மாக ரொம்ப பெரிய ப்ராப்ளம்ஸ் வரும். இதோட சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரைன் ஃபீவர் சொல்கிறாங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிரைன் ஃபீவர்ன்றது எவ்வளோ மோசமான ஒரு விஷயம்னு. ஸோ ப்ளீஸ் எல்லாருமே கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த கேட் கியூ வைரஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ICMR தான் சொல்லியிருக்காங்க. இது இந்தியாவுக்கு வரத்துக்கான பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்குது. ஆல்ரெடி இந்த வைரஸ் கர்நாடகா, மகாராஷ்டிரா, கேரளா, மத்திய பிரதேஷ், குஜராத் அப்படின்னு நிறைய இடத்துல பரவி இருக்குது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2014-லேருந்து 2017 வரைக்கும். ஸோ பி கேர்ஃபுல். லாக்டவுன்லாம் முடிஞ்சிருச்சு, நம்மளை எல்லாரையும் அன்லாக் பண்ணிட்டாங்கன்னு லத்தாஜிக்காக வெளியே சுற்றாமல் உங்களோட தேவையை முடிச்சுட்டு தயவு செஞ்சு வீட்டுக்கு சேஃப்டியாக போங்க. நம்மளுக்காக சில ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல். எந்த வேலையாக இருந்தாலும் ரொம்பவே ப்ரிகாஷனாக செய்யுங்க. அண்ட் இந்த 2020 உங்களுக்கு எவ்வளோ மட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இன்னொரு புதிய வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எஸ்ஆர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க.